லலிதா ஜுவல்லரி அட்வான்ஸ் புக்கிங் பிளான் பழைய நகையை கொடுத்து செலவே இல்லாம புது நகையை எடுத்துக்கங்க லலிதா ஜுவல்லரி திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னதாகவே ஊழல் செய்த அதிமுக அமைச்சர்கள் மீது ஆட்சிக்கு வந்தவுடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என திமுக தலைவரும் தற்போதைய முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் கூறியிருந்தார். அந்த வகையில் ஆட்சி அமைந்தவுடன் முன்னாள் அமைச்சர்கள் ஒவ்வொருவராக லஞ்ச ஒழிப்புத்துறையின் ரேடாரில் சிக்கி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழகத்தின் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபியாக கந்தசாமி பொறுப்பேற்ற பிறகு முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மீது முதல் ரைட் அஸ்திரம் வீசப்பட்டது. அவரது வீடு, அலுவலகங்கள், தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்ட 21 இடங்களில் கடந்த வருடம் ஜூலை மாதம் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அடுத்ததாக கோவை குனியமுத்தூரில் இருக்கும் எஸ்பி வேலுமணி வீட்டில் கடந்த ஆகஸ்ட் மாதம் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தினர். அங்கு மட்டுமின்றி சென்னை உள்ளிட்ட அவருக்கு தொடர்புடைய 52 இடங்களில் சோதனை நடந்தது. சோதனையின் போது வீட்டுக்கு வெளியே குவிந்த அவரது ஆதரவாளர்களை பார்த்து அனைவருக்கும் ஆச்சரியமே ஏற்பட்டது. அது மட்டுமின்றி அங்கு வந்திருந்த ஆதரவாளர்களுக்கு உணவு, குளிர்பானங்கள் உள்ளிட்டவைகளும் விநியோகம் செய்யப்பட்டதெல்லாம் உச்சகட்டம். இந்நிலையில் மூன்றாவதாக டார்கெட் ஆனவர்தான் ஜோலார்பேட்டையில் உள்ள முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி. அவரது வீடு, சகோதரர்கள் வீடு, உறவினர்கள் வீடுகளிலும் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, ஓசூர், பெங்களூர், சென்னை என 35 இடங்களில் கடந்த செப்டம்பர் மாதம் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை செய்தனர். இதில் வெளிநாட்டு பணம் முதல் சொகுசு கார்கள், தங்கம் உள்ளிட்டவை எடுத்துச் செல்லப்பட்டதாக கூறப்பட்டது. அதற்கு அடுத்ததாகத்தான் நிச்சயமாக திமுக ஆட்சிக்கு வந்தால் இவர் மீது நடவடிக்கை இருக்கும் என்று அனைவரும் எதிர்பார்த்த முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர். அவருக்கு தொடர்புடைய இடங்களிலும் வீடுகளிலும் கடந்த அக்டோபர் மாதம் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தினர். சென்னை, கோவை, திருச்சி என 43 இடங்களில் நடந்த சோதனையில் இவர் மீது வருமானத்திற்கு அதிகமாக 27 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி வீட்டிலும் டிசம்பர் மாதம் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை நடத்தினர். சென்னை, நாமக்கல், ஈரோடு உள்ளிட்ட தமிழ்நாட்டில் 69 இடங்களில் தங்கமணிக்கு தொடர்புடைய இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது. இதில் 2.16 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல் வெளியானது. இந்த வரிசையில் இன்றைய தினம் லேட்டஸ்டாக இணைந்திருப்பவர்தான் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன். 2016 2021 ஆட்சி காலத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த இவர் 11.32 கோடி ரூபாய் வருமானத்தை விட அதிகமாக சொத்து குவித்ததாக இவர் மீது புகார் எழுந்துள்ளது. கே பி அன்பழகன் உட்பட அவருடைய உறவினர்கள் 5 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் அவருக்கு சொந்தமான 57 இடங்களில் அதிகாலை முதல் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் மாதம் ஒரு அமைச்சர் என்ற கணக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் 7 மாதத்தில் 6 முன்னாள் அமைச்சர்களை ரைட் செய்து அதிரடி காட்டியுள்ளனர். லலிதா ஜுவல்லரி அட்வான்ஸ் புக்கிங் பிளான் பழைய நகையை கொடுத்து செலவே இல்லாம புது நகையை எடுத்துக்கங்க லலிதா ஜுவல்லரி.